சரி, போன கிளாஸில் நம்ம அந்த இந்த ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் இல்லையா? ஸ்திரீஷு ந ராகா காரியா ரத்தம் புருஷம் ஸ்திரியா பரிபவந்தி ரத்தா ஏவ ஹி ரந்தவ்யா விரக்த பாவாத்து ஹாதவ்யா. அந்த ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம். அதாவது அவன் வந்து அந்த ஷர்வீலகன் வந்து தப்பாக புரிஞ்சுனுட்டான். இந்த மாதிரி மதனிகா வந்து சாருதத்தனுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்த்துட்டும் அவளுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு பிரேமபாவம் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப விரக்தமாக ஸ்லோகங்கள் சொல்லிகிட்டே வரான். சுஷ்டுகலு இதம் உச்சதே, இது வந்து இந்த மாதிரி தானே சொல்லியிருக்கா, இந்த மாதிரி தானே பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. என்ன அப்படின்னா, ஏதாஹா ஹசந்தி ச ருதந்தி ச வித்தஹேதோஹோ விஸ்வாசயந்தி புருஷம் நது விஸ்வசந்தி தஸ்மாத்து நரேன நரேன குலசீல சமன்விதேன வேஷ்யாக ஸ்மசான சுமனா இவ வர்ஜனீயாக. அதாவது ஏதாகா, ஏதாகாங்கிறது இந்த இந்த ஸ்திரீகள், இந்த கணிகா ஸ்திரீகள் இருக்காள், அவள் வந்து ஹசந்தி வித்தஹேதோகோ பைசா கோசரம், அந்த பைசா அவளுக்கு வேணுங்கிறதுக்காக ஹசந்தி சிரிப்பா, ருதந்தி அழுவா, மேலும் விஸ்வாசயந்தி புருஷம் நது விஸ்வசந்தி, புருஷன் ஒரு 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 பர்சனை வந்து அவள் மேலே நம்பிக்கை வர மாதிரி அவள் நடந்துப்பா, ஆனால் நது விஸ்வசந்தி அவள் வந்து யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாள். அதனால் என்ன, இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால என்ன பண்ணணும் அப்படின்னா, குலசீல சமன்விதேன நரேன தஸ்மாத்து, அதனால் குலசீல சமன்விதேன நரேன, ஒரு சத்குலத்தில் நல்ல குலத்தில் பிறந்த ஒரு பர்சனானவன் வேஷ்யாகா வர்ஜனியாகா, வேஷ்யா வேஷ்யா கிட்ட அவள் போவே கூடாது, அவளை அவள் ஒதுக்கப்பட வேண்டும் இந்த குலசீல சமன்வித்தேன புருஷேன. எந்த மாதிரி அவளை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்மசான சுமனா இவ, எப்படி வந்து சுமனா ஒரு பூவானது நல்ல சுகந்தம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா வாசனையோடு இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, இருந்த பொழுதிலும் அது எங்கே இருக்குது, அது இருக்கிற இடம் என்ன அப்படின்னா ஸ்மசானம். அதனால் அந்த ஸ்மசானத்தில் இருக்கிற பூ அழகாக இருக்குது, வாசனையோடு இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னு நம்ம அதை நோக்கி போவோமா? போகமாட்டோம் இல்லையா? அதை பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருந்த பொழுதிலும் நம்ம அப்படியே அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த வேஷ்யாகவும் வர்ஜனியாக, இவாளும் வர்ஜ வர்ஜ இவாளும் இக்னோர் பண்ணப்பட வேண்டியவர்கள். ஏன் அப்படின்னா, அவள் வந்து சிரிப்பா அழுவா, வித்தஹேதோகோ கிமபி குர்வந்தி, அவள் வந்து பைசா கோசரம் அவள் என்ன வேணால் பண்ணிடுவா, மனுஷாவை நன்னா நம்ப வைப்பா, ஆனால் அவள் யாரையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாள். அதனால் யாரால அப்படின்னா, குலசீல சமன்விதேன நரேன, நல்ல குலத்தில் குலத்தோடு பிறந்த நல்ல குலத்தில் ஜன்மம் வந்த ஒரு புருஷன் ஒரு நரேன, அவனால் வேஷ்யாக வர்ஜனியாக, வேஷ்யர்கள் அந்த வேஷ்யாஸ்திரீகள் அவா வந்து விடப்பட வேண்டியவர்கள். யார் போல அப்படின்னா, ஸ்மசான சுமனா இவ, எப்படி வந்து ஒரு சுடுகாட்டில் ஒரு பூ அட்ராக்டிவாக இருந்த பொழுதிலும் நமக்கு நம்ம அதை நோக்கி நம்ம போகமாட்டோமோ, நமக்கு ஒரு பிரவிருத்தி இருக்காதோ, அதே மாதிரி இந்த வேஷ்யாஸ்திரீகள் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும், எவ்வளவுதான் அட்ராக்டிவாக இருந்தாலும், எவ்வளவுதான் நம்மக்கிட்ட வந்து நம்மளை இழுக்கிற மாதிரி ஒரு ஒரு ஆகர்ஷண சக்தி அவகிட்ட இருந்த பொழுதிலும், அவகிட்டேந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறதுங்கிறது நல்லது அப்படிங்கிறோம். இந்த இடத்துல வேஷ்யாக ஸ்மசான சுமனா இவ வர்ஜனியாகங்கிற இடத்துல வேஷ்யாஸ்திரீகளை வந்து ஒரு சுடுகாட்டில் இருக்கிற ஒரு பூக்கு சமானமாக கம்பேர் பண்ணுறதுனால இங்கே வந்து உபமாலங்காரம். சரியா இருக்கா? மேலும் அப்பிச்ச சமுத்திர வீச்சி இவ சலஸ்வபாவாக சந்தியாபிரலேகாய்வ முகூர்த்தராகாக ஸ்திரியஹ ஹிருதார்த்தாக புருஷம் நிரர்த்தம் நிஷ்பீடித ஆலக்தகவத்து தியஜந்தி. ஸோ வந்து இதில் வந்து மேலும் வந்து அவன் ஸ்திரீகளுடைய சுவாவத்தை பற்றி சொல்கிறான். அவளுடைய சுவாவம் எப்படி இருக்குது அப்படின்னா, அவள் வந்து சமுத்திர வீச்சிவ சலஸ்வபாவாக, எப்படி சமுத்திரத்தினுடைய வீச்சி, வீச்சின்னா தரங்கம் வேவ்ஸ், அவைகள் எப்படி ஒரு சலமாக, அதாவது அது அப்படியே வந்து ஸ்திரமாக இருக்காது இல்லை, மேலே வரும் இறங்கும், திருப்பியும் மேலே போகும் இறங்கும், அந்த மாதிரி அந்த தரங்கங்கள் அந்த வேவ்ஸ்க்கு அலைகளுக்கு எப்படி ஒரு சலஸ்வபாவம் சுவாவம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்வபாவத்தோடு உள்ள இருப்பவர்கள் இந்த ஸ்திரீகள்.
மேலும் சந்தியாபிர லேகா இவ முகூர்த்த ராகாகா. சந்தியா சந்தியா காலத்தில் அந்த ஒரு 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 லேகம் ஒரு ஒரு கலர் வந்து வரும் இல்லையா, ஈவினிங் கிளவுட்ஸில் ஒரு ஒரு ரேகா ஒரு கீர்த்தின மாதிரி ஒரு கலர் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி அது வந்து ஒரு முகூர்த்தம் தான் இருக்கும், ஒரு க்ஷணம் ஆர் ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த சன் செட்டிங் டைமில். அந்த மாதிரி இவா கிட்ட வந்து ராகம் அன்பு ஆசைங்கிறது முகூர்த்தம் தான் இருக்கும், கொஞ்ச காலம்தான் இருக்கும், அவளது மாறிண்டே இருக்கும் அவளுடைய மனமும் ஆசையும். மேலும் ஸ்திரியா ஹிருதார்த்தாக புருஷம் நிரர்த்தம் நிஷ்பீடித்த ஆலக்தவத்து தியஜந்தி. ஸ்திரியா ஸ்திரீகள் மேலும் என்ன பண்ணுறா அப்படின்னா ஹிருதார்த்தாக அவள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பைசா எல்லாத்தையும் எடுத்துன்றா, சரியா, எல்லாத்தையும் எடுத்துன்றா, ஹிருதம் ஸ்டீல் பண்ணிடுறா. புருஷம் நிரர்த்தம், மேலும் அந்த புருஷனை எப்படி அப்படின்னா பெண்ணிலஸாக ஆக்கிடுறா, பைசாவே இல்லாதவனாக ஆக்கிட்டு அந்த மாதிரி இருக்க புருஷனானவன் எப்படி இருக்கான் அப்படின்னா நிஷ்பீடித்த ஆலக்தவத்து தியஜந்தி. எப்படி வந்து ஒரு ஆலக்தக ரசம் அதில் அது வந்து ஒரு 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 பந்து மாதிரி இருக்குது, ஒரு காட்டனில் வந்து அந்த ரசம் இருக்குது, அந்த ரசத்தை எப்படி புழிஞ்சோன்னா ஃபுல்லாக அந்த ரசம் வந்தப்புறம் அது ஒன்றும் காஞ்சி போன காட்டன் மாதிரி ஆகிடுறதோ, அந்த மாதிரி ஒரு புருஷன்கிட்ட இருக்கிற அத்தனை தனத்தையும் இவ புழிஞ்சு எடுத்து விட்றா, எடுத்துட்டு அந்த புருஷனை நிரர்த்தக்கனாக ஆக்கிடுறா. அப்படி தான் இந்த ஸ்திரீகள் அப்படிங்கிறான். இங்கே வந்து நிஷ்பீடித்த ஆலக்தவத்து அந்த இடத்துல உங்களுக்கு உபமா, அந்த புருஷனை வந்து எப்படி வந்து ஒரு ஆலக்தக ரசம் பிழிஞ்சி அது அது வந்து நிரர்த்தமாக அதில் வந்து ஒரு சாரம் ஒரு ரசமே இல்லாமல் ஆயிடுறதோ, அதே மாதிரி இவன் வந்து பைசா இவன் வந்து பைசாவை எல்லாத்தையும் வாக்கிட்டன்னு எடுத்துன்னுட்டும் இவனை நிரர்த்தனா ஆக்கி விட்டுடுறா, சரியா. மேலும் வந்து இவன் ஒன்றும் திட்டுட்டே இருக்கான், ஸ்திரியோ நாம சபலாகா, அவள் வந்து ரொம்ப சபலா. அந்யம் மனுஷம் மனுஷ்யம் ஹிருதயேன கிருத்வா ஹி அந்யம் ததோ திருஷ்டிபிஹி ஆஹ்வயந்தி அந்யத்ர முஞ்சதி முஞ்சந்தி மத பிரசேகம் அந்யம் ஷரீரேன ச காமயந்தே. ஸ்திரீகள் என்ன பண்ணுறா அப்படின்னா இங்கே சொல்கிறது எல்லாம் வெறும் ஸ்திரீகள் இல்லை, இந்த கணிகா ஸ்திரீகள். அந்யம் மனுஷ்யம் ஹிருதயேன கிருத்வா, ஒருத்தனை மனசால் விரும்புகிறா, ஹி அந்யம் ததோ திருஷ்டிபிஹி ஆஹ்வயந்தி, இன்னொத்தனை தன்னோட கண் அசைவினால சைகையினால கூப்பிட்டுக்கிறா. மேலும் அந்யத்ர முஞ்சந்தி மத பிரசேகம் அந்யம், இன்னொத்தர்கிட்ட தன்னுடைய பிரீதி வாக்கியங்கள் அந்த யௌவனத்துக்கு உண்டான அந்த மத பிரசேகம்னா அந்த யௌவனத்துக்கு உண்டான ஒரு ஹாவ்பாவ் அதெல்லாம் வந்து விட்டுடுறா கொடுக்குறா, விட்டுறாங்கிற சென்ற மீனிங் என்னென்னா அவளுக்கு அந்த ஹாவ்பாவ் மூலமாக அவகிட்ட அதை செலுத்துகிறா வேற ஒருத்தர்கிட்ட. அந்யம்ச்ச ஷரீரேனச்ச காமிய காமயந்தே, இன்னொருத்தர்கிட்ட சரீரம் மூலமாக ஒரு சம்சர்க்கம் வச்சுக்கிறா. ஸோ இந்த மாதிரி அவளுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒத்தர், மனசில் விரும்புறது ஒத்தர், ஹாவ்பாவுக்கு ஒத்தர், ஷரீரத்துக்கு ஒத்தர், இந்த மாதிரி சபல விருத்தியாக இருக்கிறவா தான் இந்த கணிகாஸ்திரி. ஏன்னா தன்னை வந்து அவள் ஏமாத்திட்டான்ங்கிற ஒரு சி இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீக்கோசரம் அப்போ இவன் ஏன் திருடணும் அப்படின்னா சாருதத்தனுக்கு மேலே இவனுக்கு ஆசை இருக்கோங்கிற ஒரு எண்ணத்தால் தான் இந்த பேச்செல்லாம் வருது. அவன் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கான், அதனால் அவளை பற்றி இந்த மாதிரிலாம் சொல்கிறான். இல்லைனா இப்படிப்பட்ட ஸ்திரீனா இவ்வளோகோசரம் ஏன் திருடினாங்கிறது நிற்கும் இல்லையா, அந்த ஒரு ஆவேகத்தில் வருது, தன்னை ஏமாத்திட்டாளோங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வார்த்தைகள்லாம் வருது. சரியா இருக்காது. நெக்ஸ்ட், சூக்தம் கலு கஸ்யாபி, யாரோ ஒருத்தர் சொன்னாலே இந்த மாதிரி, இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காளே என்ன அப்படின்னா, ந பர்வதாக்ரே நளினி பிரரோகதி ந கர்தவா வாஜி துரம் வகந்தி கவாஹா யவாஹா பிரகீர்ணாக ந பவந்தி சாலையஹ ந வேஷஜாத்தாக சுச்சயஹ ததா அங்கனாக. வேஷஜாத்தாக அங்கனாக ந சுச்சயஹ, வேஷஜாத்தியில் இந்த வேஷ்யா ஜாத்தியில் பிறந்த இந்த ஸ்திரீகள் அவளுக்கு வந்து பியூரிட்டிங்கிறது அவகிட்ட பிரசக்தியே கிடையாது, அதுக்கு சான்ஸே கிடையாது. எப்படி அது எப்படின்னா இங்கே திருஷ்டாந்தமாக சொல்கிறார், பர்வத்தாக்ரே நளினி ந பிரரோகதி, பர்வத்தினுடைய அக்ரத்தில் நளினி அந்த தாமரங்கிறது பூக்க போகிறதில்ல, கர்த்தபாகா வாஜிதுரம் ந வகந்தி, கழுதைகள் வந்து குதிரைகள் சுமக்கிற மாதிரி கழுதைகளால் சுமக்க முடியுமா, முடியாது. யவாகா பிரகீர்ணாகான பவந்தி சாலையாக, யவாகாங்கிறது ஒரு விதமான ஒரு தானியம் விசேஷம்,
அதுலேருந்து ஷாலிங்கிறது ரைஸு, அது உண்டாக போகிறதில்ல. அந்த ஷாலிக்கு என்ன விதை விதைக்கணுமோ அதுலேருந்து தான் உண்டாகும். அதே மாதிரி இதுக்கெல்லாம் எப்படி ஒரு பிரசக்தி இல்லையோ, எப்படி ஒரு நளினியானது பர்வதத்தினுடைய அக்ரஹத்தில் மேலே வந்து முளைக்கிறதுக்கு உண்டாகிறதுக்கு பிரசக்தி இல்லையோ, எப்படி வந்து ஒரு கழுதையானது ஒரு குதிரையால் சுமக்கப்படுற ஒரு பாரத்தை சுமக்கிறதுல அதுக்கு ஒரு சமர்த்தனம் ஒரு சாமர்த்தியம் இல்லையோ, அதே மாதிரி யவா அந்த யவாங்கிற ஒரு கிரெயின்லேருந்து உனக்கு அரிசிங்கிறது கிடைக்காதோ, அதே மாதிரி இந்த வேஷஜாதாகா அங்கனாகா ந சுஷயகா, இந்த வேஷ்யா ஜாத்தியில் பிறந்திருக்கா பாரு இந்த அங்கனா இந்த ஸ்திரீகள், இவைகள் இவர்கள்கிட்ட பியூரிட்டின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. பியூரிட்டிங்கிறது என்ன, இவா வந்து ஒருத்தன்கிட்ட இவா வந்து மனசை வச்சா அப்படிங்கிறது அதுக்கு வந்து சான்ஸே இல்லை. அதனால் அவகிட்ட வந்து அந்த ஒரு பியூரிட்டியை நம்ம சுச்சியை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. புரியுறதா? ஹா துராத்மன் சாருதத்த ஹதக அயம் ந பவசி இதி கதிச்சித்து பதானி கச்சதி. ஹே துராத்மன் சாருதத்த, சாருதத்த நீ அயம் ந பவசி, நீ வந்து இனிமேல் இருக்க போகிறது இல்லை. இதி கதிச்சித்து பதானி கச்சதி, கொஞ்சம் முன்னாடி போகிறான் மதனிகா வந்து அஞ்சலே கிரகித்வா அவனை வந்து காலரில் பிடிச்சி இழுக்கிறா. ஐ அசம்பத்த பாஷக அசம்பாவனியே குப்பியசி, நீ வந்து சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற, இங்கே என்ன விஷயம்னு உனக்கு புரியாமல் என்னவோ நான் கான்டெக்ஸ்டுவலி எதையோ உளறின் இருக்க. அசம்பத்த பாஷக அசம்பாவனியே குப்பியசி, எதுக்கு வந்து கோவப்படணுமோ அதுக்கு கோவப்படணும், தேவையே இல்லாத விஷயத்துக்கு இப்போ நீ கோவப்பட்டுருக்க. உடனே அவன் சொல்கிறான், கதம் அசம்பாவனியம் நாம, எப்படி வந்து இதை போய் நீ அசம்பாவனியம் சொல்கிற, நான் உன் மேலே பிரீத்தி வச்சுட்டுருக்கேன், ஆனால் உனக்கு பிரீத்தியோ அந்த சாருதத்தன்கிட்ட, அவன் நகை திருடு பழுத்து நீ வருத்தப்படுற, அதை வந்து எப்படி இது வந்து சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து சொல்கிறேங்கிறத நீ எப்படி சொல்கிற அப்படிங்கிறான். உடனே மதனிகா சொல்கிறா, ஏஷகா கலு அலங்காரக ஆர்யா சம்பந்தி, இந்த அலங்காரம் திருடின்னு வந்திருக்கியே இந்த ஆபரணங்கள் எல்லாமே இதெல்லாம் வந்து ஆர்யா சம்பந்தி, ஆர்யாவான வசந்த சேனா இருக்குபர் அவளுடைய ஆபரணங்கள் இது எல்லாமே அப்படின்னா. ததக்கிம் அதனால் என்ன அப்படிங்கிறான். சச்ச தஸ்ய ஆர்யஸ்ய ஹஸ்தே வினிக்ஷிப்தக, அந்த ஆர்யா ஆரியனான அந்த இவன் இருக்கான் பாரு சாருதத்தன், அவனோட கையில் வந்து இவைகள் கொடுக்கப்பட்டன. கிமர்த்தம் எதுக்கோசரம், கருணை காதில் வந்து அவள் சொல்கிறான் எல்லாம் நடந்ததோ, அன்றைக்கி ராத்திரி போய் பார்த்தா லேட்டானதுனால தன்னோட ஆபரணங்களை அவங்கிட்ட விட்டுட்டு வரா, வசந்த சேனாக்கு தான் ஆக்சுவலி சாருதத்தன்கிட்ட பிரீத்தி இருக்குங்கிற எல்லா கதையும் சொல்லிடுறா. ஏவம் இவ இதுதான் அப்படிங்கிறான். சவை லட்சியம் போஹோ கஷ்டம் ஐயோ அப்படிங்கிறான். சாயார்த்தம் கிரீஷ்ம சந்தப்தக யாமேவ அகம் சமாஸ்ருதக அஜானதா மயா சஏவ பத்ரைஹி சஏவ ஷாகா சஏவ பத்ரைஹி ஷாகா வியோஜிதா. ஸோ வந்து என்ன, சாயார்த்தம் கிரீஷ்ம சந்தப்தக யாமேவ அகம் சமாஷ்டிதா, எந்த ஒரு மரத்துக்கடியில் ஒரு இதுக்கோசரம் ஷேடுக்கோசரம் நிழலுக்கோசரம் கிரீஷ்ம சந்தப்தக அகம், கிரீஷ்மத்தினால் வெயிலினால் பீடிக்கப்பட்ட அகம் சாயார்த்தம் சாயை கோசரம் ஷேடு கோசரம் நிழலு கோசரம் யாம் சமாஷ்ருத்தக எந்த ஒரு சாக்கையை வந்து நான் ஆசிரயம் பண்ணிண்டேனோ, அஜானதா மயா சஏவ பத்ரைஹி ஷாகா வியோஜிதா, அந்த அந்த அஜானதா தெரியாமலே விஷயம் தெரியாமலேயே அந்த பிரான்ச்சஸ் இருக்கு பாரு ஷாகா பத்ரைஹி வியோஜிதா, அதுக்கு அதுக்கு அதில் இருக்கிற பத்திரங்கள் அந்த லீவ்ஸ் எல்லாம் நானே பிச்சு போட்டேன். இங்கே வந்து நான் வந்து உன்னை விடுவிக்கணும்னு போகிறேன், உன்னை நீ யார்கிட்ட இருக்க, வசந்த சேனாக்கிட்ட இருக்க, அந்த வசந்த சேனாவை பிரீத்தி பண்ணுறதுக்கோசரம் தான் நான் திருட போகிறேன், ஆனால் அவளுடைய நகையே வந்து நான் திருடி எடுத்துன்னு வந்துவிட்டேன். அவளுக்கு யார் பிடிக்குமோ யார் ரொம்ப விருப்பமான அந்த சாருதத்தனோ அவனுடைய குலத்தையே அவனுக்கே நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன். எப்படி வந்து இதுக்கோசரம் சாயைக்கோசரம் போய் உட்காந்துக்கிறேன், ஆனால் அதில் இருக்கிற அந்த பத்திரங்களை நானே பிச்சு போட்டுட்டேன்,
என்னாலே அதுக்கு நாசம் வந்துடுத்துங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த இடத்துல வந்து அப்பிரஸ்துதமாக அதை வர்ணிச்சுட்டு அப்பிரஸ்துத பிரசம்ச அலங்காரம். பிரஸ்துத விஷயம் வந்து என்ன அப்படின்னா, வசந்த சேனாவை பிரீத்தி பண்ணணும்னு வந்த நான் அவளுக்கு பிரீத்தியான சாருதத்தன் வீட்டிலே நான் வந்து நாசத்தை செஞ்சுட்டேன். எப்படி வந்து இதுக்கோசரம் ஒரு ஷேடுக்கோசரம் நான் போய் மரத்துக்கடியில் உட்காந்த நான் அதில் இருக்கிற பத்திரங்களையே பிச்சு போட்டுட்டேனோ தெரியாமல். அந்த மாதிரி புரியுறதா? நல்லா இருக்கு இந்த ஸ்லோகம் இல்லையா? மேலும் கதம் ஏஷோபி சந்தப்பியதே ஏவ தத் அஜானதா ஏதேன ஏவம் அனுஷ்டிதம். அவனும் பாவம் ஏஷோபி சந்தப்பியதே ஏவ, இவனும் ரொம்ப வந்து பெயிண்டாக தான் இருக்கான். அவன் வந்து தத் அஜானதா ஏதேன ஏவம் அனுஷ்டிதம், விஷயம் தெரியாமல் இதை வந்து செஞ்சுட்டான். மதனிகாவை ரிலீஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணானே தவிர அவனுடைய இது வந்து நோக்கம் வந்து தப்பு இல்லை. மதனிகே கிம் இதானிம் யுக்தம், இப்போ வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம் நம்ப, எது பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். மதனிகா அத்த துவமேவ பண்டிதா, நீ தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய பண்டிதனாச்சே, ரொம்ப கிளவராச்சே அப்படிங்கிறான். ந ஏவம் பஷ்ய, இல்லை இல்லை அப்படி கிடையாது, அப்படியே முன்னாடி சொன்ன ஸ்லோகங்களுக்கு அப்படியே ரிவர்ஸு. ஸ்திரியோஹி நாம கலு ஏதாக நிசர்காதேவ பண்டிதாக, புருஷானாம் து பாண்டித்யம் சாஸ்திரேரேவ உபதிஷ்யது. இதெல்லாம் எழுதி அப்படியே இதில் கற்களில் பதிக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸ்திரியோஹி நாம, ஏன்னா ஒரு இந்த கிளாஸை மூணு ஸ்திரீகள் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஸ்திரியோஹி நாம கலு ஏதாக, ரொம்ப இது வந்து என்னோட ஒய்ஃபுக்கு சொல்ல வேண்டிய கோட்டு, உங்க ஆத்துல எழுதி ஒட்டிக்கோங்க செவத்துல. ஸ்திரியோஹி நாம ஸ்திரியோகி நாம கலு ஏதாக நிசர்காதேவ பண்டிதாக, ஸ்திரீகள் யாரு அப்படின்னா ஏதாக நிசர்காதேவ பண்டிதாக, சுபாவத்தோ நேச்சுரலி பை நேச்சரே அவள் வந்து ரொம்ப புத்திசாலிகள் ஸ்திரீகள். புருஷானாம் து பாண்டித்யம் சாஸ்திரைவே சாஸ்திரேரேவ உபதிஷ்யதே, அங்கே அந்த அந்த ஏவாகாரத்தில் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். புருஷானாம் து, புருஷர்களுக்கு பாண்டித்யம்ங்கிறது ஸ்காலர்ஷிப், அவள் புத்திசாலித்தனம்ங்கிறது எப்படின்னா சாஸ்திரேரேவ உபதிஷ்யதே, அவள் வந்து இந்த சாஸ்திர பாடம்லாம் பண்ணி அதுலேருந்து தன்னுடைய புத்தி சாமர்த்தியத்தை வளர்த்துண்டு இது கரெக்டு இது தப்பு அப்படின்னு ஒரு ஒரு புத்திசாலித்தனம்ங்கிறது அந்த புருஷர்களுக்கு படிப்பு ஞானத்து மூலமாக தான் வரும். ஆனா ஸ்திரீகளுக்கு அப்படி கிடையாது, அவ வந்து நிசர்காதேவ பண்டிதாக. சரியா? மேலும் மதனிகா சர்வீலக யதி மம வசனம் ஸ்ரூயதே தத் தஸ்யைவ மகானுபாவஸ்ய பிரதி நிர்யாதய. நீ வந்து இப்போ வந்து எதி மம வசனம் ஸ்ரூயதே, என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டேனா, அதாவது என்னுடைய என்னுடைய அட்வைஸை நீ கேட்டேன்னா இதை வந்து திருப்பி வந்து அவர்கிட்டயே கொண்டு போய் கொடுத்துரு அப்படிங்கிறான். அந்த அந்த யார்கிட்டேருந்து திருடினியோ அவர்கிட்டயே போய் இதை திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிறான். சரியா? அந்த மகானுபாவசிய அந்த இடத்துல சாருதத்தஸ்ய பிரதி நிர்யாத்தைய அவர்கிட்ட கிவ் இட் பேக், அவர்கிட்டே நீ இதை திருப்பி கொடுத்துரு அப்படின்றான். மதனிகே எதி அசௌ ராஜகுலே மாம் கதையதி, நான் போய் கொடுத்து விட்றேன், எனக்கு ஒன்றும் இல்லை. பட் அந்த சாருதத்தன் வந்து என்னை பற்றி போய் இதில் போய் போலீஸில் போய் சோல்ஜர்ஸ் கிட்ட ராஜ குலத்தில் போய் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். உடனே மதனிகா சொல்கிறா, ந சந்திராத்து ஆதபக பவதி, இயர்சி இது சந்திரத்து சந்திரன் கிட்டேந்து வந்து அந்த சூடு தன்மைங்கிறது வராது, குளுமையாக தான் இருக்கும். ஸோ சாருதத்தனை இங்கே சந்திரனுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறான். அவன் வந்து அப்படி நல்லவன், அவன் வந்து டெஃபினட்டாக உனக்கு ஆத்தப்பங்கிற ஒரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். எப்படி வந்து சந்திரன் கிட்டேந்து வந்து நில ஒளிங்கிறது நம்மளை வந்து கூல் தான் பண்ணுமே தவிர அதுக்கிட்டேந்து சூடு அந்த அந்த ஒரு இது வராதோ, அந்த உஷ்ணத்தா வந்து நமக்கு அட்டாக் பண்ணாதோ. அதனால் அதே மாதிரி இந்த சாருதத்தன்கிறவன் நல்லவன், நீ போய் அவங்கிட்ட வந்து இதுதான் நடந்தது என் தப்பு இதுதான் அப்படி நீயே அட்மிட் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வராது. நான் சந்திராது ஆதபக பவதி. உடனே வசந்த சேனா வந்து கேட்டுருக்கா, சாது மதனிகே சாது, எவ்வளோ நன்னா சொல்கிற, கரெக்டாக சொல்லியிருக்க சாருதத்தனை பற்றி அப்படின்னு. உன்னே மதனிகே சர்வீலகன் சொல்கிறான், மதனிகே ந கலு மம விஷாத சாகசே அஸ்மின் பயம் வா, கதையசி ஹி கிமர்த்தம் தஸ்ய சாதோ குணான்னு
त्वं गुणांस्त्वं जनयति मम वा इदं कुत्सितं कर्मलज्जां नृपतिरिह शटानां मादृशां किं नु कुर्यात्। ஸோ வந்து ந கலு மம விஷாதக சாகசே அஸ்மின் பயம் வா. இப்போ நான் பண்ண வேறு ஒரு காரியம், ஒரு ஒரு சாகசம், அதில் எனக்கு வந்து பயமோ வருத்தமோ கிடையாது. கதயசி ஹி கிமர்த்தம் தஸ்ய சாதோகோ குணாம்ஸ்துவம். நீ வந்து அந்த நல்ல மனுஷனுடைய குட் விர்ச்சுவ்ஸை பற்றி என்கிட்ட எதுக்கு சொல்கிற? இப்படி சொல்கிறதுனால ஜனயதி மமவா இதம் குச்சிதம் கர்மலஜ்ஜாம், இந்த கர்மலஜ்ஜாம் வெக்கப்படக்கூடிய இந்த திருட்டுங்கிற ஒரு தொழிலை நான் பண்ணியிருக்கேன், அதனால் இப்பேற்பட்டவன் வீட்டில் போய் நீ திருடிட்டியே, அவன் வந்து ந சந்திராத்து ஆத்தபகா பவத்தின்னு நீ அவனை பற்றி ப்ரைஸ் பண்ணுற, இதனால் வந்து எனக்கு ஏதாவது வந்து ஒரு வெக்கம் வரப்போகிறதா? சாருதத்தனுடைய நற்குணங்களை நீ சொன்னாலும் நான் பண்ண திருட்டு வேலையினால் எனக்கு பயமோ வருத்தமோ கிடையாது. இந்த வெக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த திருட்டு தொழிலிருந்து எனக்கு வந்து ஒரு கேதமும் வரப்போகிறதில்ல. என்ன மாதிரி ஜனங்களை ராஜா தான் என்ன பண்ணுவார்? நிருபதி ரிஹ ஷட்டானாம் மாதிருஷாம் ஷட்டானாம் கிம்னு குர்யாத் நிருபதி. இஹ இங்கே என்ன மாதிரி தன்னையே வந்து இது பண்ணிக்கலாம், தாழ்த்திக்கிறான். நான் வந்து இவ்வளோ ஒரு மோசமான காரியத்தை பண்ணிட்டேன், இதனால் ராஜ்யன் ராஜா கூட என்ன மாதிரி ஆளுங்களை வச்சுன்னு என்ன பண்ண போகிறார், என்ன மாதிரி தூர்த்தங்களை வச்சுட்டு அந்த ராஜா தான் என்ன பண்ணுவார், ஒன்றுமே பண்ண முடியாது. ம், சரியா? இங்கே வந்து ரீசனிங் கொடுக்கறதுனால இங்கே வந்து காவியலிங்க அலங்காரம். மேலும் ததாபி நீதி விருத்தம் ஏதது அந்நிய உபாயாக சிந்தியதாம். ஸோ வந்து நான் வந்து திருப்பி வந்து அவங்கிட்ட கொண்டு கொடுக்கறதுங்கிறது சாத்தியமே இல்லை, ஏன்னா நீதிக்கு விருத்தம் அது, நான் மாட்டின்ருவேன், வேறு ஏதாவது ஒரு பிளானை வந்து யோசி அப்படிங்கிறான். உன்னை மதனிகா சொல்கிறா சோயம் அபரக உபாயக, இன்னொரு வழி இருக்குது அப்படிங்கிறான். உன்னை வசந்த சேனா பா கேட்டுருக்கா கக்கலு அபர உபாயக பவிஷ்யதி, வேறு என்ன உபாயம் இருக்க போகிறது, அவங்ககிட்டயே திருப்பி போய் கொடுக்கறது தானே இதில் வந்து பெஸ்ட்டு ஐடியா அப்படின்னு இவ யோசிச்சுட்டுருக்கா வசந்த சேனா. உன்னை மதனிகா சொல்கிறா தஸ்யேவ ஆரியஸ்ய சம்பந்தி பூத்வா ஏதம் அலங்காரகம் ஆரியாயாக உபநய. நீ என்ன பண்ணிடு, அந்த சாருதத்தந்தான் ஒன்று அம்சான், ஆரியஸ்ய சாருதத்தஸ்ய சம்பந்தி, அவனுடைய மனுஷன் நீ, அவனுடைய ஆள் அப்படியாக பூத்வா ஏதம் அலங்காரம் ஆரியாயாக உபநய, இதை கொண்டு போய் அந்த வசந்த சேனாக்கிட்ட நீயே கொடுத்துரு அப்படிங்கிறான். ஏவம் கிருத்தே கிம் பவதி, அப்படி பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான். துவம் தாவத்து அச்சௌரக சோபி ஆரியக அன்றுணக ஆர்யாயாக ஸ்வகக அலங்காரக உபகதக பவதி. எல்லாமே வந்து சரியாக போயிடும். என்ன அதுனா துவம் தாவத்து அச்சௌரக, நீ வந்து திருடங்கிற ஒரு பட்டத்துலேருந்து வெளில வந்துடுவ, நீ தீஃபுங்கிறது கிடையாது. அப்புறம் சோபி ஆரியக அன்றுணக, அப்புறம் அந்த ஆரியன் சாருதத்தன் இருக்காம்பர் அவனும் வந்து டெட்டிலேருந்து ஃப்ரீயாகிடுவான், அவளுடைய நகை வந்து இவ்வளோ ரீச் ஆகிடுதுன்னா அவனும் எந்த கடனுக்கும் உட்பட்டவனாக இருக்க மாட்டான். ஆரியாயாக ஸ்வகக அலங்காரக உபகதக பவதி, அப்புறம் இவளுடைய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் அலங்காரங்கள் ஆபூஷணங்கள் எல்லாமே இவகிட்டையே வந்து அடைஞ்சதாக ஆயிடும் அப்படிங்கிறான். உன்னை நனு அதிசாகசம் ஏத்தது, இது வந்து ஆனால் இந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டோன்னா இது ரொம்ப தைரியமான காரியம் தானே, இதை பண்ணோன்னா மாட்டிக்காமல் இருப்போமாங்கிற மாதிரி. ஐ உபநய அந்யதா அதிசாகசம், வேற ஒன்றும் இதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது, இதை எடுத்துட்டு போ, இதை நீ பண்ணலைன்னா தான் அது வந்து சாகசம், அதிசாகசமாக இருக்கும், ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். வசந்த சேனா சொல்கிறா சாது மதனிக்கே சாது அபுஜிஷ்யா இவ மந்திரிதம், நீ வந்து ரொம்ப நன்னா வந்து பிளான் நன்னா வந்து டிசைட் பண்ணியிருக்க, கரெக்டு சாது சாது, நீ வந்து ஒரு நல்ல ஒரு அபுஜிஷ்யா இவனா, நீ வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி பிஹேவ் பண்ணலை, நல்ல ஒரு ஸ்திரீ மாதிரி பிளான் பண்ணியிருக்க, இதுக்கு யாருமே இதில் மாட்டிக்க மாட்டா, நோபடி எவ்ரிபடி இஸ் அவுட் ஆஃப் ட்ரபிள், அந்த மாதிரி நீ உன்னுடைய பிரியனான சர்வீலக்கனையும் காப்பாற்றிட்ட, சாருதத்தனும் வந்து எந்த இதுக்கும் கடனுக்கும் உட்பட்டவனாக இருக்க மாட்டான், அதே சமயத்தில் எனக்கும் எந்த லாஸும் கிடையாது, நீயும் வந்து நீ வந்து இது இந்த மாதிரி எல்லா காரியத்துலேருந்தும் எல்லாருக்கும் சௌகரியமாக நீ பண்ணிட்ட அப்படிங்கிறா. உன்னே வந்து சர்வீலகன் சொல்கிறான் மயாப்தா மகதி புத்திஹி பவதீம் அனுகச்சதா நிஷாயாம் நஷ்டச்சந்திராயாம் துர்லபக மார்கதர்ஷக,
ஸோ பவதி உன்னை உன் மதனிகா இருக்க பேர் உன்னை அனுகச்சதா உன்னை நான் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால மயா இந்த சர்வீலக்கனுக்கு மகதீ புத்திஹி பிராப்தா எனக்கு வந்து ஒரு நல்ல புத்தியை நான் அடைந்தேன் மயா ஆப்தா என்னால் அடையப்பட்டது எப்படி எது மாதிரி அது அப்படின்னா நஷ்டச்சந்திராயாம் நிஷாயாம் மார்கதர்ஷக துர்லபக சந்திரன் நஷ்டச்சந்திரக சந்திரனானவன் இல்லாத தருணத்தில் அப்படி இருக்கின்ற நிஷாயாம் ராத்திரியில் மார்கதர்ஷக துர்லபக வழியானது வழி தெரியறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ உன்னோட இருக்கிறதுனால எனக்கு வந்து நல்லான சத்து வழி தெரிஞ்சு விடுறது நீ இல்லைன்னா எப்படின்னா இருட்டில் எப்படி வந்து சந்திரன் இல்லாத ராத்திரியில் எப்படி வழி தெரியறது ரொம்ப கஷ்டமோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறான் சரியா மேலும் மதனிகா தேனகி பாகிய வசத்தினால நீ எனக்கு மார்க்கதர்ஷகனா தர்ஷிகாவா ஆயிட்ட புரியா புரியுறதா என்னுடைய பாகிய வசத்தினால மம மார்க்கதர்ஷிகா துவம் சரியா ஓகே நெக்ஸ்ட் மதனிகா தேனஹி துவம் அஸ்மின் காமதேவ கேகே மூர்த்தகம் திஷ்ட யாவத் ஆர்யாயை தவ ஆகமனம் நிவேதயாமி ஸோ இந்த இந்த காமதேவ கிரகத்தில் அது அந்த இடம் அந்த அந்த ரூமுக்கு அது பேர் போல இருக்குது இங்கேயே நீ வந்து முகூர்த்தகம் திஷ்ட ஸ்டாண்ட் ஹியர் ஃபார் அ மினிட் நான் போய் உள்ளே போயிட்டு நான் வந்து வசந்த சேனாக்கிட்ட இந்த மாதிரி சாருதத்தன் கிட்டேருந்து வந்திருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிறான் ஏவம் பவது அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறான் உன்னே வந்து மதனிகா போகிறா ஆரியே ஏஷ கலு சாருதத்தஸ்ய சகாஷாத்து பிராமணக ஆகதக சாருதத்தன்கிட்ட இந்த பிராமணனானவன் வந்திருக்கான் அப்படிங்கிறா உன்னே வசந்த சேனா சொல்கிறா ஹஞ்சே சஸ்ய சம்பந்தி இது கதம் துவம் ஜானாசி இவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இருந்தாலும் வேணும்ன்ட்டே இவன் என்ன தான் ரிப்ளை பண்ணுறா ஹவு ஸ்மார்ட் ஷீஸுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுடைய சம்பந்தி தான் உனக்கு எப்படி தெரியும் இஸ் ரிலேட்டட் டு ஹிம்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உடனே வந்து இவ சொல்கிறா ஆரியே ஆத்ம சம்பந்தினம் ந ஜானாமி நமக்கு பிடிச்சவாளுடைய சம்பந்தம் அவளுக்கு வேண்டிவா வந்தால் தெரியாமையா போயிடும் அப்படிங்கிறான் சார் இதெல்லாம் இஆர்சி மார்க் பண்ணிக்கோங்க ஆத்ம சம்பந்தினம் அப்படி ந ஜானாமி ஸ்வகதம் சசிரக்கம்பம் விகசிய தனக்குள்ள அப்புறம் தலையை வந்து அஸ்டே சிரிச்சுக்கிறா யுஜ்யத்தை கரெக்டாக தான் சொல்லியிருக்கா ஐவோ அப்படின்னுட்டோம் உன்னே பிரகாஷம் வெளிப்படையாக சொல்கிறான் பிரவிஷத்து அவன் வந்து அலோஹிம் டு என்டருங்கிற மாதிரி உடனே வந்து மதனிகா வந்து சொல்கிறா எது ஆரியா ஆக்ஞாபயதி ஆஸ் யூ ஆர்டர் பிரவிஷத்து ஷர்வீலகா நீ வந்து உள்ளவா அப்படிங்கிறான் உன்னை வந்து ஷர்வீலகன் உபசிருத்திய சவைலக்ஷியம் ஒரு உள்ளே வந்துட்டு அவகிட்ட அப்ரோச் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஒரு எம்பாரஸிங் சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி தன்னை காமிச்சிக்கிறான் ஸ்வஸ்தி பவத்தியை உன்னை வசந்த சேனா சொல்கிறா ஆரிய வந்தே உபவிஷத்து ஆரிய உட்காந்துக்கோ அப்படிங்கிறான் உன்னை ஷர்வீலகன் சொல்கிறான் சார்த்தவாக துவாம் விஜாபயதி அந்த சார்த்தவாகன் அந்த மர்ச்சாண்டான அந்த சாருதத்தன் உனக்கு வந்து இந்த மெசேஜை கொடுத்துருக்கான் என்ன அப்படின்னா ஜர்ஜரத்வாத்து கிரகசிய தூரக்ஷியம் இதம் பாண்டம் ஓகே தத் கிரஹியதாம் ஸோ வந்து ஜர்ஜரத்வாத்து கிரகசிய கிரகம் வீடானது ரொம்ப ஜர்ஜரத்துவம்னா ஒரு சித்திலமாக இருக்குது உடஞ்சி பொந்துங்குந்துமா ரொம்ப பழைய வீடு அதுக்கு அதனால் தூரக்ஷியம் இதம் பாண்டம் இந்த பாண்டம் இந்த ஸ்வர்ண பாண்டம்ங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு காட் இட் சேவ் இட் அதனால் தத் கிரஹியதாம் அதை எடுத்துக்கொள் இது மதனிகாயாக சமர்ப்பிய பிரஸ்திதா அவன் மதனிகா கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறான் அண்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆறாம் உடனே வந்து வசந்த சேனா வந்து சொல்கிறா ஆரிய மமாபி தாவது பிரதிசந்தேஷம் தத்ர ஆரியக நயது நீ வந்து என்னுடைய ரிப்ளையை அந்த மெசேஜையும் கொண்டு போய் அவங்கிட்ட கொடு அப்படிங்கிறா உடனே ஷர்வீலகன் ஸ்வகதம் தனக்குள்ள சொல்லிக்கிறான் கஹ தத்ர யாசியதி யார் அங்கே திரும்பி போகிறான் அந்த வீட்டுக்கு அப்படின்னு பிரகாஷம் கஹ பிரதிசந்தேஷா என்ன என்ன உங்களுடைய ரிப்ளை என்ன என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்குறான் இன்னும் வசந்த சேனா சொல்கிறா பிரதீட்சத்து ஆரியக மதனிகா ஸோ வந்து நீ வந்து இந்த மதனிகாவை நீ வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறான்
பவதி, ந கலு அவகச்சாமி, எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியலையே அப்படிங்கிறான் உன்னே வசந்த சேனா. அகம் அவகச்சாமி, எனக்கு வந்து புரியறது என்ன கதமிவ, என்னது என்ன சொல்கிறீங்கோ. வசந்த சேனா சொல்கிறா, அகம் ஆர்ய சாருதத்தேன பணிதா ய இமம் அலங்காரகம் சமர்ப்பயிஷ்யதி இஷ்யதி தஸ்ய த்வயா மதனிகா தாத்தவ்யா தத் ச ஏவ ஏதாம் தே ததாதி இதி ஏவம் ஆர்யேண அவகந்தவ்யம். புரியுறதா? அகம் ஆர்ய சாருதத்தேன பணிதா, நான் ஆர்ய சாருதத்தனால் சொல்லப்பட்டேன். என்ன அப்படின்னா, யஹ இமம் அலங்காரகம் சமர்ப்பயிஷ்யதி, எவன் ஒருவன் இந்த அலங்காரத்தை உன்னிடம் சமர்ப்பிக்கிறானோ, தஸ்ய த்வயா மதனிகா தாத்தவ்யா, அவனுக்கு த்வயா உன்னால் மதனிகாவானவள் கொடுக்கப்பட வேண்டும். தத்து சயேவ ஏதாம் தே ததாதி இதி ஏவம் ஆர்யேண அவகந்தவ்யம். அவனுக்கு வந்து அவனுக்குத்தான் நீ வந்து நீ வந்து இதை புரிஞ்சுக்கணும். ஏவம் ஆர்யேண அவகந்தவ்யம், நீ வந்து புரிஞ்சுக்கணும் என்ன அவனே தத்து சயேவ ஏதாம் தே ததாதி இதி, அவரே உனக்கு ஏதாம் இந்த மதனிகாவை உனக்கு கொடுக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். புரியுறதா உங்களுக்கு? ஷர்வீலகன் சொல்கிறான், ஸ்வகதம் அயே விக்ஞாதக அகம் அனயா, இவன் நான் யாருங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுனுட்டா. பிரகாசம் சாது ஆர்ய சாருதத்த சாது, ரொம்ப நல்லது செஞ்சப்பா அப்படிங்கிறான். ரொம்ப வெரி நோபல் பர்சன் நீங்கிற மாதிரி. குணேஷு ஏவ ஹி கர்த்தவ்யா பிரயத்ன புருஷைஹி சதா, குணயுக்தா தரித்ரோபி ந ஈஸ்வரைஹி அகுணைஹி சமஹ. புருஷைஹி புருஷர்களால் பிரயத்ன சதா கர்த்தவ்யா. பிரயத்தனம் அப்படின்னா எஃபர்ட்டுங்கிறது இதில் தான் செய்யப்படணும். எதில் அப்படின்னா குணேஷு ஏவ, நற்குணங்களை சம்பாதிப்பதில் தான் ஒரு புருஷனானவன் தன்னுடைய பிரயத்னத்தை செலுத்த வேண்டும் வாழ்க்கையில். குணயுக்தா தரித்ரோ அபி ந ஈஸ்வரைஹி அகுணைஹி சமஹ. ஒரு தரித்திரக அவன் தரித்திரனாக இருக்கலாம், ஆனால் குணயுக்தோ அபி நற்குணங்களோட கூடி இருந்தான்னா அவன் அகுணைஹி ஈஸ்வரைஹி ந சமஹ. குணமே இல்லாத ஒரு ஈஸ்வரன், ஈஸ்வரன்னா இங்கே வந்து பணக்காரன்கிற மாதிரி, ஒரு பணக்காரனுக்கு பலவிதமான சொத்து இருக்கலாம் ஆனால் அவனுக்கு நற்குணங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு தரித்திரன், அவன் தரித்திரனாக இருக்கலாம் ஆனால் அவனுக்கு நற்குணங்கள் இருந்தால் இவனும் அவனும் சமமே கிடையாது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட், அபிச்ச குணேஷு யத்னஹா புருஷேன காரியஹ ந கிஞ்சித் அப்ராப்யதமம் குணானாம், குணப்பிரகாஷாத் உடுப்பேன ஷம்போ அலங்கியம் உலங்கிதம் உல்லங்கிதம் உத்தமாங்கம். ஸோ குணேஷு யத்னஹா புருஷேன காரியஹ, புருஷேன குணேஷு யத்னஹா காரியஹ, ஒரு நல்ல ஒரு புருஷனால் குணங்களை சம்பாதிப்பதில் யத்னஹா எஃபர்ட் ஆனது காரியஹ செய்யப்பட வேண்டும். ஏன் ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னா, குணானாம் அப்ராப்யதமம் ந கிஞ்சித் கிஞ்சித் அபி வர்த்ததே, குணங்களால் குணானாம் குணங்களால் அப்ராப்யதமம் அடைய முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல குணம் படைத்தவனால் ஹீ கேன் அச்சீவ் எனி திங் இன் லைஃப் அப்படிங்கிறான். அவனுக்கு வந்து நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹிம் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ அப்ராப்யதமம் ஆனால் அடைய முடியாதது, நற்குணங்களை உள்ளவனுக்கு அடைய முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுன்னா கிஞ்சித். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கீழே கொடுக்குறார் அப்படின்னா, குணப்பிரகர்ஷாத்து உடுப்பேன ஷம்போஹோ அலங்கியம் உல்லங்கிதம் உல்லங்கிதம் உத்தமாங்கம். ஷம்பூவினுடைய தலையில் வந்து யார் இருக்கா அப்படின்னா சந்திரன் இருக்கு. அது வந்து எப்படி உடுப்பாக அப்படின்னா சந்திரஹா. குணப்பிரகர்ஷாத்து தன்னுடைய ஒரு குணத்தினுடைய பிரகர்ஷனம், பிரகர்ஷனம்னா ஒரு நற்குணங்கள் அதனுடைய ஒரு நல்ல குணத்தினால், இந்த இடத்துல குணங்கிறது அதனுடைய நல்ல பிரகாசம்னு வச்சுக்கலாம், அந்த உடுப்பேன அந்த சந்திரனினால் அலங்கியம் உல்லங்கிதம் உத்தமாங்கம் சம்போகம். அலங்கியம் ரீச் பண்ண முடியாத அது அந்த உத்தமாங்கம் அவருடைய தலை, அவருடைய சிரத்தில் தானே அந்த சிரஸில் தானே அந்த சந்திரனானது இருக்குது.
அந்த சந்திரன் எப்படி வந்து அடைய முடியாத அவருடைய சிரஸ்ல போய் தான் ஏறிண்டானோ அது தன்னுடைய நற்குணங்களுடைய காரணத்தினால்தான். அதனால் புருஷர்கள் மனிதர்கள் எல்லாருமே வந்து நற்குணத்துக்காக தான் பிரயத்தனம் பண்ணணும். ஏன்னா நற்குணங்களால் அச்சீவ் பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது. எப்படி வந்து சம்புவினுடைய தலையில் ஏறுறதுங்கிறது ஒரு சாமானிய விஷயம் கிடையாது, அலங்கியம் அது. அப்படி இருக்கிறத இந்த உடுப்பேன கிருத்தம் இந்த சந்திரனால் செய்யப்பட்டதோ அந்த மாதிரி. சரியா, இங்கே வந்து அர்த்தாந்தரநியாசம்னு கொடுத்துருக்கார். சாமானியம்ங்கிறது சாமானிய ஸ்டேட்மெண்ட் வந்து குணானாம் ந கிஞ்சித்து அப்பிராபியதமம். சரியா, குணானாம் அப்பிராபியதமம் ந கிஞ்சித்து. விசேஷம் வந்து என்னென்னா யதா உடுப்பேன ஷம்போகோ அலங்கியம் உல்லங்கிதம். சரியா இருக்கா, கிளியரா இருக்கா? மேலும் வசந்த சேனா சொல்றா, கோ அத்திர பிரவகணிகா, இங்க வந்து யாரு யாரா டிரைவர் இருக்கானா இவாளை அனுப்புறதுக்கு. பிரவிஷ்ய ச பிரவகணகா, ஒத்த வந்து வண்டியோட வரான். இந்த சேட்டன் சொல்றான், ஆரியே சஜ்ஜம் பிரவகணம், வண்டி ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்றான். உன்னை வசந்த சேனா சொல்றா, ஹஞ்சே மதனிகே சுதிருஷ்டாம் மாம் குரு தத்தாசி ஆரோக பிரவகணம் ஸ்மரசி மாம். ஸோ வந்து என்னை ஹஞ்சே மதனிக்கே சுதிருஷ்டாம் மாம் குரு, என்னை வந்து நன்னா பார்த்துக்கோ. ஏன்னா இனிமே வந்து நீ இந்த கிரகத்துக்கு வரப்போகிறது இல்லை, யூஆர் கோயிங் டு கெட் மேரிட். உனக்கு வந்து நீ அதுவும் சர்வீல கண்கிறவன் ஒரு பிராமணன், அவன்கிட்ட நீ போயிட போகிற. சுதிருஷ்டாம் மாம் குரு, என்னை நன்னா பார்த்துக்கோ. தத்தாசி, நீ கொடுக்கப்பட்டு விட்டாய். ஆரோக பிரவகணம், வண்டி ஏறு. ஸ்மரசி மாம், என்னை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இனிமே இந்த வீட்டுக்கு வரத்துக்கு உனக்கு பிரசக்தி கிடையாது. புரியுறதா? ஸோ வந்து மதனிகா சொல்கிறா, ருததி அழறா, பரித்தியக்தாஸ்மி ஆர்யயா, நான் வந்து விடப்பட்டவளாக ஆகிவிட்டேன். பிடிச்சிருக்கு அவனோட போகிறதுக்கு, இருந்தாலும் இத்தனை வருஷம் இவளோடு இருந்துட்டாளோனோ அந்த ஒரு ஸ்னேக பாவத்தால் சொல்கிறா. இதி பாதையோகோ பததி விழறா, அவளுக்கு கால் கீழே வந்து நமஸ்காரம் பண்ணுறா. வசந்த சேனா சொல்கிறா, சாம்பிரதம் துவமேவ வந்தனியா சம்ரதா. இஆர்சி மார்க் பண்ணிக்கோங்க, சாம்பிரதம் துவமேவ வந்தனியா சம்ருதா, நீ தான் இப்போ வந்து நான் ஐ ஹாவ் டு வர்ஷிப் யூ. ஏன் அப்படின்னா நீ வந்து யூ ஆர் கோயிங் டு பி அ ஒய்ஃப் ஆஃப் அ பிராமின். சாம்பிரதம் துவமேவ வந்தனியா சம்ருதா, நீ தான் வந்து வர்ஷிப் பண்ண வேண்டியவள், வணங்க வேண்டியவளாக ஆகியிருப்பவள் நீ. நான் வந்து ஸ்டில் கணிகாவாக தான் இருக்கேன், ஆனால் நீ வந்து ஒரு வது ஸ்திதி, ஒரு பிராமண ஸ்திரீயாக ஆக போகிற. ஸோ வந்தனியா சம்ருதா துவமேவ, தத் கச்ச, நீ கிளம்பு. ஆரோக பிரவகணம் ஸ்மரசிமா, வண்டி ஏறு, என்னை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறா. உடனே ஷர்வீலக, ஸ்வஸ்தி பவத்தியை மதனிக்கே, ஸ்வஸ்தி பவத்தியை, உங்களுக்கு நன்மையாகட்டும் மதனிக்கே. மதனிக்காவை பார்த்து சொல்கிறான், சுதிருஷ்டா கிரியதாம் ஏஷா சிரசா வந்தியதாம் ஜனஹா யத்ரதே துர்லபம் பிராப்தம் வதூ சப்த அவகுண்டனம். ஸோ சுதிருஷ்டா கிரியதாம் ஏஷ ஜனஹா, ஏஷ ஜனஹனா இந்த பர்சன்னு வச்சுக்கோங்கோ. இங்கே வந்து வசந்த சேனாவை தான் இவன் சொல்கிறான், ஏஷ ஜனஹ, இந்த பர்சனானவர், அதாவது இந்த வசந்த சேனையானவள், சுதிருஷ்டா நன்றாக பார்க்கப்பட்டவளாக இருக்கட்டும், சிரசா வந்தியதாம், இவளை நன்னா வணங்கி நமஸ்காரம் பண்ணி தலையை குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணு. எத்ரதே துர்லபம் பிராப்தம் வது சப்த அவகுண்டனம், அவகுண்டனம்னா ஒரு ஆவரணம் மாதிரி. இத்தனை நாளாக நீ வந்து ஒரு கணிகா வீட்டில் இருந்து கணிகா ஸ்திரீங்கிற ஒரு பேர்லேயே இருந்துட்ட, இப்போ உனக்கு புதுசாக என்ன ஒரு நேம் கிடச்சிருக்கு அப்படின்னா வது. ஒரு ஒரு ஸ்திரீ, ஒரு நல்ல குல ஸ்திரீக்கு தான் வதுன்னு சொல்லுவா. அந்த வது சப்த அவகுண்டனம், யூ ஹவ் பீன் எம்ப்ரேஸ்டு பை த வேர்டு, அந்த ஆவரணம், அந்த வதுங்கிற ஒரு சப்தமானது உனக்கு ஒரு ஆவரணம் மாதிரி. எத்தனையே துர்லபம் பிராப்தம், அவ தான் உனக்கு ஃபஸ்ட் அதை கொடுத்துருக்கா. ஸோ அப்படிப்பட்ட அந்த வசந்த சேனா, அப்படிப்பட்ட ஏஷக அப்படின்னா முன்னாடி இருக்கின்ற ஏஷக ஸ்திதா ஜனஹா வசந்த சேனாங்கிற இந்த பர்சனை சூதிருஷ்டா நன்னா பார்த்துக்கோ. இவளுக்கு வந்து நன்னா நமஸ்காரம் பண்ணு, தலை வணங்கி நமஸ்காரம் பண்ணு. ஏன் அப்படின்னா அவ தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு பேரை கொடுத்துருக்கா, அதுக்கு காரணம் நீ தான், அவ தான் இல்லையா? ம், சரியா? இது மதனிகையா சக பிரவகணம் ஆரூக்கிய கந்தும் பிரவருத்தகா, அவளோட வண்டி ஏறத்துக்கு ரெடி ஆறான். நேபத்தியே, பின்னாடியிலன்னு சத்தம் வருது. கஹ கோ அத்ர போகோ, யாரங்க ராஷ்ட்ரியா சமாஜ்ஞாபயதி,
ராஷ்ட்ரியா அப்படின்னா அந்த சீஃப் ஆஃப் ஆர்மிங்கிற மாதிரி அவன் வந்து இந்த மாதிரி ஆக்ஞையை கொடுத்துருக்கா. என்ன அப்படின்னா, ஏஷகலு ஆரியகா கோபாலதாரகா ராஜா பவிஷ்யதி இதி சித்தாதேச பிரத்யய பரித்ரஸ்தேன பாலகேன ராஜ்ஞா கோஷாத் ஆனிய கோரே பந்தனாகாரே பத்தஹ ததஹ ஸ்வேஷு ஸ்வேஷு ஸ்தானேஷு அப்ரமத்தைஹி பவத்பிஹி பவிதவ்யம். ஸோ வந்து எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் இந்த ஆர்டர் என்ன அப்படின்னா, ஏஷகலு ஆரியகா கோபாலதாரகா ராஜா பவிஷ்யதி, இந்த கோபாலதாரகன் இருக்கான் பாருங்கோ ஆரியகன்கிறவன், அவன்தான் இன் ஃபியூச்சர் இந்த நாட்டை ஆள போகிறான், ராஜா பவிஷ்யதி இது சித்த ஆதேச பிரத்யய பரித்ரஸ்தேன, ஒரு சித்தருடைய வார்த்தையினால் அதிலிருந்து வந்த பிரத்யம்னா நம்பிக்கை, அதனால் பரித்ரஸ்தேன பயந்தவனாக இருக்கின்ற இப்போ இருக்கிற ராஜா யாரு, பாலகேன அந்த பாலகரினால், ராஜ்யா பாலகேன இப்போ இருக்கிற ராஜாவான பாலகனால், கோஷாத்து ஆனிய யாரு, அந்த கோபாலதாரகனானவன் ஆரியகா கோஷாத்து ஆனிய தன்னுடைய ஹாம்லெட்லேருந்து அவனை அழைச்சிட்டு வந்து கோரே பந்தனாகாரே பத்தக, கோரமான ஒரு டஞ்சன் இடத்துல அவனை போட்டு ஜெயிலில் போட்டிருக்கான். ததஹ ஸ்வேஷு ஸ்வேஷு ஸ்தானேஷு அப்ரமத்தைஹி பவத்பிஹி பவித்தவ்யம், அதனால் நீங்கள் எல்லா சோல்ஜர்ஸும் அப்ரமத்தகனா அலர்ட்டாக இருங்கோன்னு அர்த்தம். இந்த மாதிரி நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ராஜாவான அந்த இவன் வந்து பாலகன் வந்து ஹஸ்பின் டோல்ட் பை அ சீயர், ஒரு 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 சன்னியாசியால் சொல்லப்பட்டான், ஃபியூச்சர் த ஃபியூச்சர் கிங் வில் பி இவன் நுட்டு யார், ஆரியகன் நுட்டு, அதனால் பயந்துண்டு அந்த ஆரியகனை கொண்டு வந்து அடைச்சுட்டான் அப்படிங்கிறான். இது வந்து பின்னாடி இதுலேருந்து சத்தம் வருது, இவன் வண்டி ஏற போகிறா சர்வீலக்கனும் மதனிகாவும், அப்போ பின்னாடியிலேருந்து இந்த வாய்ஸு வருது. சரியா, இதோடு இருக்கட்டுமா.